வணக்கம் என அன்பானவர்களே, சங்கீதம் 103:3 சொல்கிறது, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து. இந்த சங்கீதத்தின் ஆரம்பத்தில் பார்க்கும் பொழுது என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என்று ஆரம்பிப்பார். ஏன் பட்டியலிட்டு கொண்டு வரும் பொழுது தான் அக்கிரமங்களை எல்லாம், கிரமம் இல்லாத செயல்கள் எல்லாம் அக்கிரமமானது. சிலர் சொல்லுவாங்க, ஐயோ அக்கிரமம் அக்கிரமம் அக்கிரம அக்கிரமம், வீட்டை கொள்ளடிச்சுட்டு ஓடுறான், ஐயோ எங்கள் வீட்டை பற்ற வச்சுட்டாங்கங்க, கதற கதற கற்பழிச்சுட்டு போயிட்டாங்கங்க, ஐயோ என்று கூச்சல் போடுறாங்க. இதுக்கு பேர் தான் அக்கிரமம். இந்த அக்கிரமக்காரர்களையும் கூட ஆண்டவராக இயேசு மன்னிக்கிறார். அதற்கு அடையாளமாக தான் சிலுவையில் அவர் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவரை அடித்து நொறுக்கினவர்களை எல்லாம் பார்த்து, பிதாவே இவர்களை மன்னியம், செய்கிறது என்னது தெரியாமல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கல்வனாய் கிடந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பக்கத்தில் சிலுவையில் அறையப்பட்ட ஒருவன் ஆண்டவரை பரிந்து பேசிக்கொண்டே கேட்கிறாரு, அடியனை நினைத்தரல, இன்னைக்கு நீ பரதேசில் என்னோடு இருப்பாய் என்று சொன்னார். அக்கிரமங்களை மன்னிப்பதற்கு ஒரே அதிகாரம் பெற்றவர் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து. கிரமம் எல்லாமே எதையாவது செஞ்சிட்டீங்களா, ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேளுங்க, அவர் உங்களை மன்னிப்பார், மறுவாழ்வு தருவார். God bless you.